ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் காவியா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே சூப்பரான கிராமத்து ஸ்டைல்ல வைக்கக்கூடிய இடி மசாலா தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இடி மசாலா செய்யறதுக்காக 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவு பரமிளகா, 3 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க, தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 கிலோ மட்டன் கலவா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகா, 1 தக்காளி. இதெல்லாம் வச்சு எப்படி இடி மசாலா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி சோம்பு ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாவையும் அது கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மட்டன் கூட வேக வச்சுக்கலாங்க. அப்புறங்க நம்ம வறுத்து வச்சிருந்த பொடி, அந்த வறுத்து வச்சிருந்ததெல்லாம் பொடி பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த மட்டன் எல்லாம் வெந்துருச்சுங்க. அதை தண்ணியோட ஒரு சட்டியில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வைக்கிறதுக்காக திருவி வச்சுருந்த தேங்காவை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு தாளிச்சு ஊற்றுற நேரம் வந்துருச்சுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்ததை இடி மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான கிராமத்து ஸ்டைல் இடி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் இடி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.